ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு டிஃபன் ஐட்டம் செஞ்சு காட்ட போறேங்க. அதாங்க ஹெல்த்தியான வெஜிடபிள் இட்லி தாங்க நான் செஞ்சு காட்ட போறேன். டெய்லி பிளெயின் இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் போர் அடிச்சிருக்கும். பொதுவா குழந்தைங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். போர் அடிக்காம ஹெல்த்தியா விதவிதமா நம்மளும் இட்லியில வந்து பல ரகங்கள் செய்யலாங்க. அப்படி ஒரு விதமான வெஜிடபிள் இட்லி தாங்க நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் இட்லி மட்டும் கேரட் சட்னி தேங்காய் சட்னி செஞ்சு பார்க்கலாம். வெஜிடபிள் இட்லிக்கு தேவையான மாவு நான் ஆட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் உளுந்து போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு நான் ஆட்டி வச்சுருக்கிறேங்க. ஓவர் நைட்டு தான் புளிக்க வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு புளிக்க வச்சு வச்சுருந்தேன். இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அது தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், ஆனியன், பீன்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லி அண்டு க்ரீன் பீஸ், அப்புறம் ஒரு ஜிஞ்சர் வந்து சாப்டு ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த காய்கறிகளெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு நான் எடுத்து லேசாக ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஆப்ஷன் தான். இனி இதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம கடுகு வந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன் போட்டு இது கொஞ்சம் பொன்னிறமாக ஃப்ரை ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துருக்குறேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், இஞ்சி சேர்த்துருக்குறேன். லேசாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், கிடைச்சிது அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் பச்சை பட்டாணி லேசாக நான் வந்துட்டு வேக வச்சு இதில் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நான் வந்துட்டு மாவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு மாவில் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சூடான உடனே எடுத்துக்கலாம். இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஆறினதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் அதில் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ மாவில் போட்டு இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இட்லி தட்டுலையும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முந்திரி பருப்பாக இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மாவு ஊற்றினோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம வந்துட்டு இட்லி மாவு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இனி நம்ம அது வேகிறதுக்குள்ளே சட்னி அரைச்சிடலாம். கேரட் சட்னி அரைக்க போகிறோம். தேவையான பொருட்கள் கேரட், காஞ்ச வத்தல், தக்காளி, மல்லி இலை, 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு வெங்காயம். இது லேசாக நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். தேவையான பொருட்கள் தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு 2 சின்ன பீஸு உள்ளி, உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய். அதாங்க சின்ன வெங்காயம், அதான் உள்ளின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரட் சட்னிக்கு வதக்கிக்கலாம். நம்ம சொன்ன பொருட்களெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், லேசாக வதங்கினாலே போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், புளி,
புளி விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம், ஆனால் கொஞ்சம் புளி சேர்த்தா நல்லா இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சட்னிக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மல்லி எல்லாம் கடைசியாக சேர்த்தாச்சு, சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் அரைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இந்த அளவுக்கு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். கரெக்டாக இருக்கும், இவ்வளோ கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கேரட் சட்னி வந்துட்டு அரைச்சிடலாம். இந்த காய்கறி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. கேரட் சட்னிக்கு ஒரு 4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, இவ்வளோ திக்காக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 சட்னிக்கும் சேர்த்து நம்ம வந்துட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். இது கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, இந்த 3 ஐட்டம் தாங்க நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்களா, இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல சாஃப்ட் இட்லி. நீங்களும் இதே அளவுக்கு வந்துட்டு செய்யுங்க. ஹலோ மக்களே, நம்ம ஹெல்த்தி டிஃபன் ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கேரட் சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம அடிபொளி தேங்காய் சட்னி எடுத்துட்டு அப்படியே காலையிலே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம இட்லியை பிச்சுக்கலாம் பாருங்க. இவ்வளோ சாஃப்டாக ஹெல்த்தியான இட்லி நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோமா? அப்படியே கேரட் சட்னியில் அப்படியே தொட்டுக்கலாம், அப்படியே தேங்காய் சட்னியில் தொட்டுக்கலாம். ஆஹா ஹா ஹா, என்ன டேஸ்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான டிஃபன் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் அடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பொங்கல் வருது, புது புது விதமான சமையலும் வருது. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.